जय श्री कृष्णा। श्री हरिये எங்கள் குழந்தையை காப்பாற்று என்று வேண்டிக்கொண்ட யசோதையும் நந்தனும் விளக்கும் எளிய கதை. ஒரு நாள் யசோதை குழந்தையான கண்ணனை மடியில் வைத்திருந்தாள். குழந்தையின் எடை அதிகமாக இருந்ததால் அவளால் அதிக நேரம் மடியில் வைத்திருக்க முடியவில்லை. உடனே கண்ணனை படுக்கையில் கிடத்திவிட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கம்சனால் அனுப்பப்பட்ட துரணவர்தனன் என்ற மற்றொரு அசுரன் காட்டு ரூபத்தில் புழுதி பறக்க பெரும் சத்தத்துடன் வந்தான். குழந்தையையும் எடுத்துச் சென்றான். கோகுலம் முழுவதும் புழுதியால் இருந்தது. எதையும் பார்க்க முடியாத அந்த இருளில் யசோதை குழந்தையை காணாமல் கதறி அழுதாள். அவள் அழுத சத்தம் எங்கும் பரவியது. யசோதையின் அழுகையை கேட்ட இடையர்கள் நந்தகோபனின் வீட்டிற்கு வந்தனர். குழந்தையை காணாமல் அனைவரும் அழுதனர். அதே சமயம் துரணவர்தனன் கண்ணனை தோளில் சுமந்து கொண்டு வானில் உயர பறந்தான். அப்பொழுது கண்ணன் தன் எடையை மிகவும் அதிகமாக்கிக் கொண்டான். அவனுடைய பாரம் தாங்க முடியாமல் துர்ணவர்தனன் மேகம் குறைந்தவனானான். அவனுக்கு கண்ணன் மலை போல கனத்தான். புழுதியும் சத்தமும் ஓய்ந்தது. இப்பொழுது அசுரன் குழந்தையை விட்டுவிட நினைத்தான். ஆனால் கண்ணன் அவனை விடவில்லை. அவனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்தான். அசுரன் உயிரிழந்து பூமியில் விழுந்தான். அவனுடைய உடல் ஒரு பாறை மீது விழுந்தது. அழுது கொண்டு வந்த அனைவரும் அசுரனுடைய உடல் மேல் சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தையை கண்டனர். அசுரன் கல்லின் மீது விழுந்து உயிரிழந்து கிடந்தான். குழந்தையான கண்ணனோ தன்னுடைய தாமரை கைகளினால் அவனை அடித்து விளையாடி கொண்டிருந்தான். இவ்வாறு சூறாவளி காற்றாக வந்த அசுரனை அழித்தான். மலைமேல் இருக்கும் ஒரு நீலமணியைப் போல இருந்த ஒரு குழந்தையை தூக்கி எடுத்து வந்தார்கள். நந்தகோபனும் மற்றவர்களும் சந்தோஷமடைந்தனர். அனைவரும் குழந்தையை அணைத்து முத்தமிட்டனர். தன்னை தூக்க வேண்டும் என்று கோபியர்களின் எண்ணத்தை அறிந்த கண்ணன் தானாகவே தாவிச் சென்று அவர்களுடைய கைகளில் விளையாடினான். யசோதையும் நந்தனும் மற்றவர்களுக்கு ஸ்ரீ ஹரியே எங்கள் குழந்தையை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நம் பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறோம். அதனால் தான் அந்த பகவான் நம் குழந்தையை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். குழந்தையை அசுரன் எடுத்து சென்றும் எந்த ஆபத்தும் இல்லாமல் தங்களுக்கு கிடைத்ததை எண்ணி குழந்தையை உச்சி முறந்து குணங்காயம் வித்தடைந்தனர். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணமயம். நன்றி.